அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசையினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது அமாவாசை திதிகள் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பித்திருக்காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திதிகள் ஏன்னா முன்னோர்களுடைய இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திதிகளை வைத்து தான் வந்து நம்ம பரிகாரம் பண்ணுவோம், நம்ம அவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது முன்னோர்களுடைய வினைகள் போக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் திதிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது திதிகளை வைத்து தான் வந்து முன்னோர்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் நடக்குது. அப்போது திதிகளில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து மனோகாரகனானிய சந்திரன், சூரியன் ஆத்மகாரகனான சூரியன், இணைவு அதாவது ஒரே ராசியில் இணையிறது, ஒரே நட்சத்திரத்தில் இணையிறது, ஒரே ராசியில் இணையிறது, இந்த இணைவு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து ஒரு மனம், ஒரு ஆத்மாவுக்கு, பித்திருக்களுக்கு நாம் வந்து காரியம் மூலமாக, பித்திரு காரியங்கள் மூலமாக நமஸ்காரம் செய்கிறோம், துதிகள் செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் எல்லாமே சிறப்பான ஒரு திதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு, இந்த பித்திரு காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமாவாசையில் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமாவாசை ரெண்டு அமாவாசை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை, இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்து அந்த மகர ராசியில் பிரவேசிக்கும் நாள் வந்து விசேஷமான நாள்னு சொல்லுவோம், மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த தை மாதம், அந்த மாதத்தில் வருகின்ற தை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற முக்கியமான அமாவாசை அன்று வந்து பித்திருக்காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமாவாசைன்னு சொல்லலாம். ஏன் வந்து இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பத்தாம் பாவம் கர்ம பாவம்னு சொல்லுவோம். காலபுருஷ லக்னத்துக்கு பத்தாம் பாவம் கர்ம பாவம் மகர ராசி. இந்த மகர ராசியில் வருகின்ற சூரியன் பிரவேசிக்கும் நாள் அப்படின்னா பித்திரு காரியங்கள், பித்திருக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலபுருஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சூரியனுடைய வீடு இல்லையா, சூரியனுடைய வீடு அவங்க தான் நமக்கு பித்திருக்களாக அவங்க வருவாங்கன்னு சொல்லலாம். அப்பா இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க, மேஷ லக்னம் ஏல்பி லக்னமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொன்னால் அப்பா, அப்பாவிற்கு அப்பா அப்படின்னு சொல்லும்போது தாத்தா, தாத்தான்றது ஐந்தாம் பாவமாக வரும். அந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுற காலபுருஷ லக்னத்துக்கு அந்த ஐந்தாம் பாவம் பார்த்தீங்கன்னா சூரியனாக வருவார் அதிபதி. அப்போ அந்த அதிபதி இந்த மகர ராசியில் பிரவேசிக்கும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகர ராசியில் பிரவேசிக்கும் நாளும் சந்திரனுடைய நகரும் இரண்டும் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசையாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா கர்ம பாவத்தில், கர்மமான ஒரு இடத்தில், ஓகேங்களா, பித்திருக்களுக்கு நம்ம வந்து தில தர்ப்பணம் கொடுக்குறோம், ஸ்ரார்த்தம் கொடுக்குறோம், பித்திருக்கள் சம்மந்தப்பட்ட ஹோமங்கள் பண்ணுறோம், இந்த மாதிரி விசேஷமான விஷயங்கள். சில பேர் தில தர்ப்பணமே பண்ணுவாங்க, தில ஹோமம் பண்ணுவாங்க, தில தர்ப்பணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து வருகின்ற அமாவாசை, ஏன்னா அந்த மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு நட்சத்திரம் இருக்குது. அந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற நட்சத்திரம் நீர்நிலைக்கு பக்கத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் சங்கமிக்கும் இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில், ஏன்னா நீர்த்தார் கடன்லாம் வந்து எங்கே பண்ணுவாங்கன்னா நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் பண்ணுவாங்க. அப்போது இந்த டைமில் நம்ம வந்து ஏஎல்பி லக்னம் வந்து மகர லக்னமாக செல்பவர்களும், ஏஎல்பி லக்னம் வந்து சிம்ம லக்னமாக செல்பவர்களுக்கும் இந்த அமாவாசையில், தை அமாவாசையில் திதி கொடுப்பது விசேஷமான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்
அவங்களுக்கு வந்து பித்ரு காரியங்கள் ஒழியக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய பாவங்கள், இவங்க நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, இவங்களுடைய பாவங்கள் ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த தை அமாவாசை ஏற்படக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆடி அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கும்போது அது வந்து நீர் ராசின்னு சொல்லுவோம், கடக ராசி நீர் ராசி. அப்போ அங்கேயும் சனி இருக்கார். ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா கர்மிக் பிளானட்னு சொல்லுவாங்க, நாலு பிளானட் வந்து கர்மிக் பே, சனி செவ்வாய் ராகு கேது. அப்போ இந்த கர்மிக் பிளானட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சனியினுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்கு அப்படின்னா கடகராசியில இருக்கு. அதே டைம்ல இந்த சனியினுடைய வீட்டில் இருக்கிற திருவோண நட்சத்திரம் அப்படின்னா நீர்நிலையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல தான் நீர்த்தார் கடன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ இந்த ரெண்டு அமாவாசையும் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகின்ற விஷயங்கள் இந்த டைம்ல நடக்குது. ஏன்னா கால புருஷ லக்னத்துக்கு பத்தாம் பாவம் கர்ம பாவம்னு சொல்லுவோம். அதனால வந்து தை அமாவாசை வந்து மிகவும் விசேஷமான ஒரு நிகழ்வாக எல்லா இந்து ஃபேமிலியும் கொண்டாடுவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கால புருஷ லக்னத்துக்கு பத்தாம் பாவுக்கு எதிர்பாவம்னு சொல்லப்படுகின்ற கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா. அப்போ சனியினுடைய நட்சத்திரங்கள் மூலமாக அப்போ அங்க வந்து நீர்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக ஓகேங்களா, நீர்நிலையில் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணோம், நீர்த்தார் கடன் கொடுப்போம். அது சில பேர் தில ஹோமமாக பண்ணுவாங்க, சில பேர் வந்து தில தர்ப்பணம் பண்ணுவாங்க. இப்போ நீர்த்தார் கடன் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ரெண்டு அமாவாசையிலும் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி சம்பந்தம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அங்கேயும் சனி சம்பந்தப்படுது, கடகராசிலையும் சனி சம்பந்தப்படுது. அதே மாதிரி மகர ராசிலையும் ஏன்னா காலபுருஷ லக்னத்துக்கு பத்தாம் பாவம் அங்கேயும் சனி சம்பந்தப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து நீர்த்தார் கடன் கொடுப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த டைம்ல நீங்க பண்ணுகின்ற இவங்க மட்டும், இப்போ ஏல்பி லக்னம் வந்து நம்ம மகர லக்னம் சொன்னோம், ஏல்பி லக்னம் சிம்ம லக்னம் சொன்னோம். அதே மாதிரி கடக ராசி அதிபதியார் சந்திரன். அப்போ சந்திரனுடைய வீட்டில் ஏல்பி லக்னமாக செல்வதாக இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் ஏல்பி லக்னமாக செல்வதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பூச நட்சத்திர ஏல்பி லக்னம் செல்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த திதியை கொடுப்பது மிகவும் விசேஷமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இவங்க செய்தால் இவங்க வாழ்க்கையை செழிக்கும் சொல்லலாம். எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கணுமானா, எல்லாருமே வந்து முன்னோர்களை அன்னைக்கு வணங்கணும் அப்படின்றது மிகவும் உன்னதமான ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கும் சொல்லலாம். ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து காலாகாலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலமாக என்ன சார் நினைக்கும் அப்படின்னு பண்ணா, முன்னோர்கள் கடன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஐந்தாம் பாவம்ன்றது தாத்தாக்கு பண்றோம் இல்லைங்களா, தாத்தாவிற்கு தாத்தாக முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் இல்லையா, பூர்வீகத்தில் ஏற்படுகின்ற புண்ணியம். அப்போ அந்த பூர்வ புண்ணியம் மூலமாக தான் நம்ம குழந்தையே பிறக்குது. ஏன்னா இது அந்த ஐந்தாம் பாவமாக வரும், லக்னம் வந்து லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம். இப்போ ஏல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமாக வந்தால் அதுதான் பரம்பரை, அதுதான் உங்களுடைய டிஎன்ஏ, அதுதான் உங்களை குழந்தையாக பிறக்கும். அப்போ முன்னோர்களை நம்ம வழிபட்டால், இப்போ குல தெய்வமே எப்படி வந்தது, முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாக தான் குல தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இறந்து போன முன்னோர்கள், அந்த காலத்திலாம் இறந்து போன முன்னோர்களை வந்து தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம்தான் குலதெய்வமாக வந்தது. நாளடைவில் அது மருவி மருவி குலதெய்வமாக வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய டிஎன்ஏவை நம்ம கரெக்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த டிஎன்ஏவை கரெக்ட் பண்ணதுக்கு உண்டான விஷயங்கள் முன்னோர் நீர்த்தார் கடன் செய்வது, அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்வது, முன்னோர்களை நினைப்பது, முன்னோர்களுக்கு ஏன்னா எள்ளு அப்படின்னு சொல்லும்போது சனியினுடைய காரகத்துவமாக வரும். அப்போ அந்த இடத்தில் நீர்நிலைக்கு பக்கத்தில் நம்ம வந்து இந்த நீரின் மூலமாக அந்த எள்ளு தண்ணியை விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய குழந்தைகள் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்போ எல்லா ஏஎல்பி லக்னம் எல்லாருமே இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிலும் முக்கியமாக சிம்ம லக்னம், கடக லக்னம், அதே மாதிரி மகர லக்னம், இவங்க வந்து ஏஎல்பி லக்னமாக செல்பவர்கள்.
கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது அப்படின்னு நம்ம சொன்னால் மிகையாகாது. அதனால் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கி கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளின் வாழ்வுக்கு வழி கொடுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அந்த குழந்தைகள் வந்து முன்னோர்களை வழிபடுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கை வந்து சிறக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவோம் ரெகுலராகவே, ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. முன்னோர்கள் வழிபாடு நம்முடைய வாழ்க்கை வளமாக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நன்றி, வணக்கம்.